வணக்கம். த நியூஸ் அட் நைன் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்தங்கேணி இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் குற்றவியல் சட்ட விதிகளின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீஸ் மா அதிபர் அறிவிப்பு. நிறைவேற்று அதிகாரத்தின் ஓர் அங்கமே அரசியலமைப்பு பேரவை என ஜனாதிபதி விளக்கம். IMF நிதி உதவி அடுத்த மாதம் கிடைக்கப்பெறும் என மத்திய வங்கி ஆளுநர் நம்பிக்கை. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி வியாபித்துள்ள பகுதி தொடர்பில் ஸ்கேன் மூலம் ஆய்வு. யுத்தம் இல்லை என கூறி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை நிறுத்திவிட முடியாது என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்வது பிரதான செய்திகள். மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் குற்றவியல் சட்ட விதிகளின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீஸ் மா அதிபரும் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளரும் அறிவித்துள்ளனர். மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் குற்றவியல் சட்ட விதிகளின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீஸ் மா அதிபரும் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளரும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளனர். எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் மாவீரர் தின நிகழ்வுகளுக்கான திட்டமிடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாவீரர் தின நிகழ்வுகளுக்கு இடைக்கால தடை விதிக்குமாறு கோரி ஓய்வு பெற்ற ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரி ஆனந்த ஜெயமானவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான SJP கரலியத்து மற்றும் மாயாதுன்ன கொரையா ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது போலீஸ் மா அதிபர் மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் சார்பில் ஆஜரான அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி ஷவீந்திர விக்ரம சட்ட நடவடிக்கை தொடர்பான உறுதிமொழியை நீதிமன்றக்கு வழங்கியுள்ளார். வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாவீரர் நிகழ்வுகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அவரது புதல்வியின் குரல் பதிவு பயன்படுத்தப்பட உள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் கலவரம் இடம்பெற வாய்ப்புகள் உள்ளதால் மாவீரர் தின நிகழ்வுகளுக்கு இடைக்கால தடை விதிக்குமாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி உதித இகலஹேவா மன்றில் முன்னிலையாகியிருந்தார். நிறைவேற்று அதிகாரத்தின் ஓர் அங்கமே அரசியலமைப்பு பேரவை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சபையில் விளக்கம் அளித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரத்தின் ஓர் அங்கமே அரசியலமைப்பு பேரவை எனவும் 17ஆவது திருத்த சட்டத்திற்கு அமைய அது நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் போது விசேட கூற்றை முன்வைத்து கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். ගොනුව කතාවක් කරා මේ අපි තීරණයක් අරගෙන තෝ විපක්ෂය ඒ කාලෙදී நிறைவேற்று அதிகாரத்தின் ஓர் அங்கமே அரசியலமைப்பு பேரவை. நிறைவேற்று அதிகாரத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கிலேயே இந்த பேரவை உருவாக்கப்பட்டது. அதனை சுமந்திரன் எம்பி மறுத்திருந்தார். அதற்கு பதிலளிக்க வேண்டியுள்ளது. 17ஆவது திருத்த சட்டம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை வாசிக்க விரும்புகின்றேன். அரசியலமைப்பு பேரவை 17ஆவது திருத்த சட்டத்தின் ஊடாக உருவாக்கப்பட்டது. அது நிறைவேற்று அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும். இவ்வாறு 2003ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதியரசர் சரத் என் சில்வாவினால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 7 அடங்கிய நீதியரசர் குழுவில் இந்த தீர்ப்பை தான் நாம் இன்று வரை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். ஆகவே அரசியலமைப்பு பேரவை சட்டவாக்கத்துக்கு உட்பட்டது என சுமந்திரன் எம்பி ஏன் கூறுகிறார் என தெரியவில்லை. நீதிமன்ற தீர்ப்பின் போது அதற்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் MA சுமந்திரன் முன்னிலையாக இருந்தார். அப்போது அவ்வாறு செயற்பட்டுவிட்டு இப்போது மாற்று கருத்துக்களை கூறுகின்றார். அத்துடன் நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிப்பதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் இணைந்து கையொப்பம் இடப்பட்டதாக மற்றும் ஒரு கருத்து சபையில் கூறப்படுகின்றது. அவ்வாறு சட்டத்தரணிகள் சங்கத்தினால் எனக்கு அழைப்பு விடுக்கப்படவும் இல்லை, நான் கையொப்பம் இடவும் இல்லை. நாட்டில் போராட்டங்கள் இடம்பெற்ற போது ஒரு சிலர் சட்டத்தரணிகள் சங்கத்தை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தினார்கள். அதன் தலைவராக இருந்த சாலிய பீரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமித்து பிரதமராக்குவதற்கு முயற்சித்தார்கள். இது ரகசியமல்ல, நாம் அதனை அறிவோம். அதன் போது புதிய உடையையும் அவர் தயார்படுத்தியிருந்தார். நான் இங்கே ஐக்கிய மக்கள் சக்தியினரை குறை கூறவில்லை. அவர்கள் ஜனநாயக ரீதியில் செயற்படுகின்றார்கள். அதனை நான் தான் கற்றுக் கொடுத்தேன்.
जनाधिपति उसनिक्षित प्रेमदास उपारि जनाधिपति सभ्यारा जनाधिपतियाल सभा की एदिराह एव्वारु तेरिवुकुळुवै अमैक्क मुडियुम एन एदिर्कक्षि तलैवर सभैयिल केळ्वि एळुप्पियुळ्ळार चोदना मुखेन कथा करा अर व्यवस्था सभावे நீங்களும் நானும் சபையில் இல்லாத தருணத்தில் ஜனாதிபதி பல விடயங்களை முன்வைத்துள்ளார். அந்த விடயங்களின் ஊடாக நாட்டிற்கு தவறான செய்தி பரப்பப்பட்டுள்ளது. ஆகவே இது குறித்து தெளிவுபடுத்தலை சபாநாயகர் வழங்க வேண்டும். அரசியலமைப்பு சபையின் இறுதி நியமனம் செய்யப்படவில்லை. அரசியலமைப்பின் 41 ஏ சரத்தை ஜனாதிபதி சரியாக வாசித்தாரா என்பதில் சிக்கல் நிலையுள்ளது. நியமனம் எப்படி நடைபெற வேண்டும் என்று நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆளும் எதிர்க்கட்சி தலைவரின் ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு எதிராக எவ்வாறு தேர்வு குழுவை அமைக்க முடியும் இது எந்த வகையில் சாத்தியமாகும் இது முறையற்ற விடயமாகும் அரசியலமைப்பு சபையில் செக் அண்ட் பேலன்ஸ் முறைமை உள்ளது ஒரே அளவில் நிறைவேற்று அதிகாரமும் ஜனாதிபதியும் அவ்வாறாக செல்வாக்கை செலுத்த முடியாது மாவீரர் மாதத்தில் வடக்கு கிழக்கில் ராணுவத்தினரதும் போலீசாரினதும் கெடுபிடிகள் அதிகரித்துள்ளதாகவும் அச்சுறுத்தல்களும் விசாரணைகளும் பரவலாக அரங்கேற்றப்படுவதாகவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழர்களுடைய மிகப்பெரிய தேசிய மாதமாக கருதப்படுகின்ற இந்த தமிழ்த் தேசிய மாவீரர் நாள் நெருங்கியிருக்கும் இந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் இராணுவத்தினரதும் போலீசாரினதும் கெடுபிடிகள் வலிந்து அதிகரிக்கப்பட்டுள்ளன துயிலுமில்ல மரபுகளுக்கு அமைவாகவும் கனகபுரம் முழங்காவில் வன்னிவுலாங்குளம் ஆகிய துயிலுமில்லங்களில் நுழைவாயில்களை அமைத்து அங்கே ஒரு அலங்கார வேலைகளில் அங்குள்ள மக்கள் அந்த உரித்துடையவர்கள் பெற்றோர்கள் ஈடுபட்டார்கள் பயங்கரவாத முலாம் குறித்த எந்த குறியீடுகளும் அவற்றில் காட்சிப்படுத்தப்படவில்லை ஆனால் போரை நினைவுபடுத்துகின்ற நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாத வெற்று முகப்புகளை நிறுவியமைக்காக இதுவரை நான் உட்பட 13 பேர் போலீசாரால் தனித்தனியே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக 4.5 மணித்தியாலங்கள் செல்வாநகர் கிளிநொச்சியில் உள்ள திரு சகாய இருதயநாதர் மில்டர் என்பவரது மின்னொட்டு தொழிலகத்தில் வைத்து போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அடுத்த நாள் 2023 11 20 திங்கட்கிழமை காலை 7 மணியளவில் முழங்காவில் துயிலும் இல்லத்தின் முன்பாக முழங்காவில் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் ஒருவர் என்னை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தினார் அன்றைய தினம் பிற்பகல் 2 மணியளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வன்னிவுலாங்குளம் மாவீரர் துயிலும் இல்ல வளாகத்தில் வைத்து திரு சுப்பிரமணியம் பரமானந்தம் திரு கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி திரு பொன்னையா ஆனந்தகுமார் ஆகிய மூவரும் போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதோடு போலீஸ் நிலையத்திற்கு வருகை தருமாறும் நிறுவப்பட்ட துயிலுமில்ல முகப்பை அகற்றுவோம் என்று எழுத்து மூல உத்தரவாதம் தருமாறும் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் மீளவும் 2023 11 22 மேற்குறித்த மூவரையும் மாங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து துயிலுமில்ல முகப்பினை எதிர்வரும் 2023 11 28 நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என போலீசார் வற்புறுத்தியதோடு அவ்வாறு அகற்றாத பட்சத்தில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடுமையாக எச்சரித்துள்ளனர் மிக முக்கியமாக நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தரவை மாவீரர் துயிலுமில்லம் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த தரவை மாவீரர் துயிலுமில்லத்திலே 4000 மாவீரர்களுடைய வித்துடல்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு துயிலுமில்லத்தில் அங்கே இருந்த அந்த தூவிகள் அனைத்தும் இடித்து அகற்றப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் விளக்கேற்றுவதற்காக இருந்த ஒரு சிறிய தூவி கூட போலீசார் வீதிகளை மறித்து போலீசாரின் உதவியோடு வனவள திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து அந்த ஒரு சிறிய தூவியை உடைத்தெறிந்திருக்கிறார்கள் எவ்வளவு கேவலமானது இந்த நாட்டிற்கு அதே போல தாண்டியடியில் இருக்கிற துயிலும் இல்லத்திலே அந்த மக்கள் சென்று வணங்குவதற்கு முன்னால் உள்ள இராணுவத்தினர் விடுகிறார்கள் இல்லை மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் IMF நிதி உதவி அடுத்த மாதம் கிடைக்கப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்
சர்வதேச நாணய நிதியத்துடனான முதற்கட்ட மதிப்பீடு பணிகள் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த மாதம் நிதியுதவி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் இன்று இடம்பெற்ற நாணய கொள்கை மீளாய்வு கூட்டத்தின் போதே ஆளுநர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்பாட்டின் அடிப்படையில் முதல் கட்ட மதிப்பீட்டு பணிகள் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளன. அதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிலிருந்து வரவு செலவு திட்டத்திற்காக பிரத்யேக நிதி கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். அது பாதிட்டு நிவாரணம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்திற்கு நேரடியாக கிடைக்கும் அந்நிய செலவாணியாகும். இதன் மூலம் பாதிட்டின் துண்டு விழும் தொகையை அதனால் குறைத்து கொள்ள முடியும். நாம் சரியான பாதையில் பயணிக்கின்றோம் என நினைக்கின்றேன். அதன் பிரதிபலன் சாதகமாக அமையும் என நம்புகின்றேன். பெறுமதி சேர் வரி அதிகரிப்பினால் பொருளாதாரத்துக்கு பாரிய இழப்பு ஏற்படும் என கருத முடியாது. பெறுமதி சேர் வரி 3% அதிகரிக்கப்பட்டாலும் அது ஏனைய அரச செலவினங்களுக்காக ஒதுக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள இல்லத்திற்கு முன்பாக சென்று மஹிந்த ராஜபக்சவிற்கு கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு வாரத்திற்குள் கண்டுபிடிக்க முடியாத வகையில் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக கரவாத்தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். பவனுகும கிரிவெல்ல கௌரவப்பட்ட பிரதேசத்தை சேர்ந்த சந்தேக நபர் தனது சகோதரியின் கிருளப்பன வீட்டில் தங்கியிருந்து வந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். தொடர்வது பிராந்திய செய்திகள். யாழ்ப்பாணம் சித்தங்கேணி இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் சித்தங்கேணி இளைஞனின் மரணம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரிகள் 5 கைது செய்து மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு இன்று யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 40 மேற்பட்ட சட்டத்தரணிகள் உயிரிழந்த இளைஞனின் சார்பில் ஆஜராகியிருந்தனர். சட்ட வைத்திய அதிகாரியினால் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அதில் தாக்கப்பட்டதால் இளைஞன் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொலையான இளைஞனுடன் கைதான மற்றைய இளைஞன் மன்றில் தோன்றி தமது சாட்சியங்களை பதிவு செய்திருந்தார். அதில் தாம் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளதைத் தொடர்ந்து குறித்த இடங்களிலும் சாட்சியங்களை பதிவு செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் அதிகளவான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. வட்டுக்கோட்டை போலீசாரினால் சித்தன்கேணி பகுதியைச் சேர்ந்த நாகராசா அலெக்சாண்டர் இளைஞன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அறிவுசால் யாழ்ப்பாண நீதிவான் அவர்கள் சில கட்டளைகளை வழங்கியிருக்கின்றார். முதலாவது கட்டளை, இறந்தவரின் நலன்களை கவனிப்பதற்காக பெரும் எண்ணிக்கையில் இன்றைய தினம் ஆஜராகியிருந்த சட்டத்திறனிகள் குழுவினாலே மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தின் பேரிலே இடப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் சாட்சியம் அளித்த 5 சாட்சிகளிலே 3வது சாட்சியாக சாட்சியம் அளித்த நபர் இறந்தவருடன் சமகாலத்தில் தானும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறியிருப்பதன் அடிப்படையிலே அவரின் சாட்சியத்திலே அவரால் பெயர் குறிப்பிடப்பட்ட 2 போலீஸ் அலுவலர்களை கைது செய்து நீதிமன்ற முன்னாலே முன்னிலைப்படுத்துமாறு யாழ் பிராந்திய பிரதி போலீஸ் அதிபர் அவர்களுக்கு மாண்புமிகு நீதிமன்று இன்றைய தினம் கட்டளையிட்டிருக்கிறது. மேலும் இந்த சாட்சி தன்னுடைய வாக்குமூலத்திலே தான் போலீஸ் நிலையத்திற்கு வெளியிலே கொண்டு செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையிலே அந்த இடங்களுக்கு அவரை அழைத்து சென்று அந்த இடங்களை
விஞ்ஞானபூர்வ அடையாளம் காண்பதற்கும் விஞ்ஞானபூர்வமான பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவதற்குமாக கட்டளையொன்றை ஆக்குமாறு இன்றைய தினம் போலீஸ் தரப்பில் ஆஜராகியிருந்த உதவி போலீஸ் அத்தியட்சர் இளங்கோ விண்ணப்பம் செய்ததன் பேரிலே அதற்கான கட்டளையும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நபர் இவ்விதம் அழைத்துச் செல்லப்படுகிற பொழுது அவருடைய நலன்களை கவனிப்பதற்கு உத்தரவாதப்படுத்துவதற்கு ஏதுவாக எங்களாலே பேர் குறிப்பிடப்பட்ட இரண்டு சட்டத்திரணிகள் அவருடன் அந்த இடங்களுக்கு கூட செல்வதற்கு மாண்புமிகு நீதிமன்ற அனுமதி வழங்கியிருக்கிறது. குறித்த சாட்சியினாலே அங்கு அடையாளங்கள் விபரமாக குறிப்பிடப்பட்ட மூன்று பெலிஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பு அவர்களை அடையாளம் கண்டு அவருடைய விவரங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் மாண்புமிகு நீதிமன்ற மேலும் ஒரு கட்டளையை ஆக்கியிருக்கின்றது. சாட்சி கூண்டுக்கு வந்து சாட்சியம் அளித்த சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் அவர்கள் தன்னுடைய சாட்சியத்திலே இறந்தவருடைய உடலிலே காணப்பட்ட காயங்களை விவரித்ததோடு அந்த காயங்கள் தொடர்பான தன்னுடைய அபிப்பிராயத்தையும் இந்த காயங்களின் விளைவாகத்தான் மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்பதனையும் அவ்விதம் மரணம் ஏற்படுவதற்கு இறந்தவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதே பிரதான காரணமாக இருந்தது என்பதனையும் கூறியிருக்கின்ற அடிப்படையிலே மாண்புமிகு நீதிமன்ற இந்த கட்டளைகளை இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது. இது ஒரு மனித உயிர் போக்கல் அல்லது மனித ஆட்கொலை என்கிற அபிப்பிராயத்தை கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றும் நீதிமன்ற சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த ரெண்டு போலீஸ் அலுவலர்களும் இன்றைய மரண விசாரணை நடவடிக்கைகளின் பின்னணியிலே நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடும் என்கிற அச்சத்தை நாங்கள் வெளிப்படுத்தியதன் காரணமாக அவர்களுக்கு பிரயாண தடை வழங்குமாறு எங்களால் கூறப்பட்ட கூட இந்த நிலையிலே அதைத்தான் வழங்காமல் அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லாத விதத்திலே பிரயாண தடையினை போலீஸ் துறை நடைமுறைப்படுத்த முடியும் என்று மாண்புமிகு நீதிமன்றம் குறிப்பிட்ட பொழுது அதற்கான உத்தரவாதத்தை எங்களுடைய விண்ணப்பத்தின் பேரிலே குறித்த உதவி போலீஸ் அத்தியட்சர் வழங்கியிருக்கிறார். அது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் பகிரங்கமாக நீதிமன்றிலே தெரிவித்திருக்கின்றார். தாங்கள் மேற்கொண்டிருக்கிற உள்ளக விசாரணையின் அடிப்படையிலே நான்கு போலீஸ் அலுவலர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறித்த சாட்சியின் சாட்சியத்திலே இன்னும் ஒரு போலீஸ் அலுவலரும் அவருடைய அங்க அடையாளங்களும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் இந்த மரணம் தொடர்பிலே நீதி நிலைநாட்டப்படும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதத்திலே மாண்புமிகு நீதிமன்ற உரிய கட்டளைகளை வழங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மரண விசாரணை எங்களுடைய விண்ணப்பத்தின் பேரிலே தொடர்ந்து விரைவாக இடம்பெறுவதற்கு ஏதுவாக எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி வியாபித்துள்ள பகுதி தொடர்பான ஸ்கேன் மூலமான ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நான்காம் நாளான இன்று கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி வியாபித்துள்ள பகுதி தொடர்பான ஸ்கேன் மூலமான ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டமைக்கு அமைய கழனி பல்கலைக்கழக தொல்பொருள் பீடத்தினரால் விசேட ஸ்கேன் இயந்திரம் மூலம் ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகள் செப்டம்பர் 15 வரை முன்னெடுக்கப்பட்ட பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து நேற்று முன்தினம் முதல் அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று மாலை வரை 30 மனித எலும்பு கூட்டுத் தொகுதிகளும் விடுதலை புலிகள் பயன்படுத்தி இலக்கத்தகடு துப்பாக்கி ரவைகள் மற்றும் அவர்களின் உடைமைகளும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 5ஆம் நாளாகவும் தொடர்ந்த கொக்குத்தொடுவாய் மனித புதை அகழ்வு பணியின் போது 4 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்று முழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அத்துடன் துப்பாக்கி சின்னங்கள் மற்றும் குண்டுச் சித்தர்கள் என்பனவும் எடுக்கப்பட்டன. மேலும் மார்க்கர் பேனா ஒன்றும் எடுக்கப்பட்டது. அத்துடன் இன்று ஸ்கேனர் பரிசோதனை மூலம் இந்த புதைக்குழியானது எவ்வளவு தூரம் வியாபித்துள்ளது விஸ்தரித்துள்ளது என்பது பற்றி ஆராயப்பட்டது. இதன் முடிவுகள் நாளைய தினமும் இந்த ஆய்வு பணி தொடர்ந்த பின்னரே தான் தெரிய வரும். ஆனால் இந்த புதைக்குழியானது வீதியின் ஊடாகவும் மற்றைய பகுதியினூடாகவும் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ரோட்டு பக்கமாகவும் மற்றைய பக்கமாகவும் போகின்றன சொல்லியிருக்கிறார்கள். நாளை சம்பந்தமான இது நாளை தான் இறுதியின் ஆய்வுன்றது முற்று முழுதாக என்னால் உறுதியாக கூற முடியும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவிற்கு பணி வழங்கப்பட்டுள்ளது.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவிற்கு வவுனியா மேல் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. ஜே ஸ்ரீரங்காவை கைது செய்யுமாறு போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டது. செட்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பான வழக்கின் சாட்சியொருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்தது. அதனையடுத்து கொழும்பு வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த ஜே ஸ்ரீரங்கா கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதுடன் கடந்த 8 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரது வழக்கு இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணை வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு ஓந்தாச்சிமடம் விநாயகர் மகாவித்தியாலயத்திற்கு ஒரு தொகுதி தளபாடங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நகர் ரோட்டரி கழகமானது டென்மார்க் ரோட்டரி கழகத்தின் நிதி பங்களிப்புடன் ஓந்தாச்சிமடம் ஸ்ரீ விநாயகர் மகாவித்தியாலயத்திற்கு ஒரு தொகுதி தளபாடங்களை இன்று வழங்கியது. சுனாமி அனர்த்தத்தினால் முற்றாக பாதிக்கப்பட்ட இப்பாடசாலையை டென்மார்க் ரோட்டரி கழகம் புனரமைத்து கொடுத்திருந்த நிலையில் அண்மையில் இப்பாடசாலைக்கு வருகை தந்த டென்மார்க் ரோட்டரி கழகத்திடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமையவே தளபாடங்கள் வழங்கப்பட்டன. 10 அலமாரிகள், 50 ரப்பர் கதிரைகள் என்பன உத்தியோகபூர்வமாக பாடசாலை அதிபர் திருமதி ம பிரபாகரனிடம் மட்டக்களப்பு நகர் ரோட்டரி கழகத்தினர் கையளித்தனர். நிகழ்வில் மட்டக்களப்பு நகர் ரோட்டரி கழகத்தின் சார்பில் கழகத்தின் தலைவர் எம் செல்வராசா, செயலாளர் பேராசிரியர் கே ஜி கருணாகரன், பொருளாளர் பி முத்துலிங்கம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி இரணைமடு பொதுச்சந்தையில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளதால் வியாபார நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள இரணைமடு சந்திக்கு அருகில் உள்ள பொது சந்தையில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளதால் தாமும் பொருட்கள் வினவில் ஈடுபடும் பொதுமக்களும் அசௌரியங்களை எதிர்கொள்வதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது பெய்து வருகின்ற தொடர் மழையினால் அயல் கிராமங்களில் இருந்து வருகின்ற வெள்ளநீர் சந்தைகளில் உட்புகுந்து தேங்கி நிற்பதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். சந்தைக்கு வருகின்ற மக்கள் பொருட்கள் கொள்வனவு செய்ய முடியாதுள்ளதாகவும் இதனால் தமது வியாபாரம் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுச்சந்தையில் உள்ள மரக்கறி, மீன், இறைச்சி மற்றும் பலசரக்கு பொருள் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பொது சந்தைக்கு பொறுப்பான அதிகாரிகள் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் வந்து கூடுதலாக இந்த சந்தைகளை வந்து சாமான் வெளியேற ஒரு பந்தமாக இருக்கிறது காரணம் சொன்னால் சந்தை ஃபுல்லாக தண்ணியில் சரங்கள் உள்ளுக்குறந்து சாமான் வெளியேற சுயநலமாக இருக்குது. அதால் மிக மிகவும் எங்களுக்கு சரியான ஒரு கஷ்டம் இந்த சந்தையிலேருந்து வியாபாரம் செய்கிறாங்க. ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் போட்டால் 2 நாளைக்கு வச்சு விற்கக்கூடிய கட்டமாக இருக்குது. அதையும் அள்ளி கொட்டி போட்டு போகும். மீனை போட்டால் மீன் அப்படியே கிடக்குது. ஒரு சனமும் சந்தையில் வருகிட்டு இருக்கேன். இதை எங்களை கடக்கு பிரதேசமே தலைவர் செயலாளர் இந்த சந்தையை நீங்கள் ஒரு அபிவிருத்தி பேரை செய்து இந்த சேறுகள் தண்ணிகளில் சரங்கள் இறங்கேறாமல் இருக்கிற காரணத்தால் நீங்கள் வந்து இதுக்கு மிக ஒத்துழைப்பு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொடுங்க. தண்ணி இந்த வாய்க்காலால் தண்ணி போகிறது இல்லை. ஒழுங்கான வாய்க்கால் வட்ட இல்லை. இந்த வாய்க்காலுக்கு இந்த ஒழுங்காக மண் அடிக்கிறது இல்லை. வரிகாசம் மட்டும் மாதம் வந்து எடுக்கிறாங்க. அதை எடுக்க தவறுனா கொஞ்சம் கோட்டுக்கு எடுத்து போடுறாங்க. மட்டும் போல் அப்படி இருக்கு அந்த இடம் தண்ணி. அது வேலைக்காரர் வந்தால் அதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறாங்க. ஒழுங்காக பேசுகிற வேலைக்கு அனுப்புறதும் இல்லைங்க. இராணுவத்தின் எண்ணிக்கையை 100,000 குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இராஜாங்க அமைச்சர் பிரவீந்த் பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாட்டில் யுத்தம் இல்லை என கூறி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை நிறுத்திவிட முடியாது என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரவீந்த் பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். இன்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சரியான தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டின் நிலைமை சிறந்த நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சரியான முடிவுகளால் நாட்டின் பொருளாதாரம் தற்போது வலுப்பெற்றுள்ளது. நாட்டில் யுத்தம் இல்லை என கூறி தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதை நிறுத்த முடியாது. உயிர்த்தஞ்சாறு தாக்குதல்கள் நடந்தபோது ஒரு தேசமாக நாம் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டோம். ஒரு நாட்டின் இராணுவம் முழுமையாக அந்நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியுள்ளது. இனம், மதம், சாதி வேறுபாடின்றி ஒவ்வொரு பிரஜையினதும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய இராணுவம் கடமைப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. உலக நாடுகள் நாட்டின் பாதுகாப்பிற்காக அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கின்றன.
ஆனால் சில அரசியல்வாதிகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட தொகை அதிகம் என கூறி நாட்டு மக்களை ஏமாற்றி வருகின்றனர். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்காக 423 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அளவு பாரிய தொகை முழுமையாக இராணுவத்திற்காகவே செலவிடப்படுவதாக சாதாரண மக்கள் நினைக்கின்றார்கள். இது ஒரு தவறான கருத்தாகும். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் 23 நிறுவனங்கள் உள்ளன. இவ்வாறு ஒதுக்கப்பட்டதில் 169 பில்லியன் ரூபாய் மாத்திரமே ஆயுதப்படைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. ஏனைய அனைத்து நிதிகளும் உதாரணமாக அனர்த்த முகாமைத்துவம், வானிலை போன்ற பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள ஏனைய நிறுவனங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. 2,08,000 என உள்ள அங்கீகரிக்கப்பட்ட இராணுவ படையின் எண்ணிக்கையை 2030 ஆண்டுக்குள் 100,000 குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இவற்றை சரியான பொறிமுறையின்றி நடைமுறைப்படுத்த முடியாது. பாதுகாப்பு அமைச்சின் மூலம் நாடு பெற்றுக்கொள்ளும் வருமானத்தையும் அது தவிர்க்கும் பொருளாதார மற்றும் சமூக செலவுகளையும் பலர் புரிந்து கொள்வதில்லை. ஐக்கிய நாடுகள் அமெரிக்காக்கும் படைக்கு எமது படை வீரர்களை அனுப்புவதன் மூலம் நாடு பெரும் தொகையை பெறுகின்றது. ஜனாதிபதி இதனை விரிவுபடுத்துவதற்கு ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். தேசிய மாணவர் படையணியில் இணைய வடக்கு மற்றும் கிழக்கு மாணவர்கள் தயங்குவது குறித்தும் எமது அவதானத்தை செலுத்தியுள்ளோம். அவர்களையும் மாணவர் படையணியில் இணைத்துக் கொள்ள அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஜனாதிபதி தேசிய மாணவர் படையணியின் மேம்பாட்டிற்காகவும் நிதி ஒதுக்கியுள்ளார். இந்த செயற்பாட்டின் மூலம் சிறந்த ஆளுமை மற்றும் நல்ல தலைமைத்துவம் கொண்ட நடைமுறை ரீதியான பிள்ளைகளை உருவாக்க முடியும். அதன்படி புலனாய்வுத் துறையுடன் இணைந்து தேசிய மாணவர் படையின் புதிய சமூக புலனாய்வு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. ஒருபுறம் பாடசாலைகளில் நடக்கும் தவறான செயல்கள், சிறுவர் வன்முறை, சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் போதைப்பொருள் பாவனை ஆகியவற்றிலிருந்து நமது இளைஞர்களையும் மாணவர்களையும் பாதுகாக்க இந்த திட்டம் உதவும். புல்வாங் ஆக்காரேட்டு அப்பே சிஷ்யபட்ட பலகாயே விஷயமாலாவே வெனசா கத்திக்கிறாண்ட அப்பி வெனமம கமிட்டுவாக் தினட்ட பார்க்கிறல திபினும். பொருளாதார வீழ்ச்சி குறித்த கருத்தால் சபையில் இன்று வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. போக்குவரத்து துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன சபையில் முன்வைத்த பொருளாதாரம் தொடர்பான கருத்தால் சபையில் அமைச்சருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மின் மற்றும் வலுசக்தி அமைச்சுக்கான குளிநிலை விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. குறித்த விவாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னராகவே இந்த வாத பிரதிவாதம் இடம்பெற்றுள்ளது. அடுத்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அனைத்திற்கும் நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. இத்தகைய பின்னணியில் எதிரணியினரால் குறித்த விடயத்திற்கு எதிரான கருத்தே தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றது. அவர்கள் ஒருவேளை ஆட்சியை கைப்பற்றினால் இந்த வேலை திட்டம் மாற்றியமைக்கப்படும். அதனூடாக நாடு முழுமையான வீழ்ச்சி காணும். நாம் இந்த விடயம் தொடர்பில் விவாதம் ஒன்றை நடாத்த வேண்டும். அதற்கு நீங்கள் இணங்குகிறீர்களா இல்லையா? நாம் தயார். ஏனெனில் இது அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும். நாட்டை வங்குரோத்து அடைய செய்தமை தொடர்பிலேயே நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. மாறாக தற்போதைய திட்டம் தொடர்பிலோ எதிர்கால திட்டம் தொடர்பிலோ அல்ல. මේ අද දවසේ ක්‍රියාත්මක වෙන වැඩපිළිවෙල හෝ ඉදිරියේදී ක්‍රියාත්මක වෙන වැඩපිළිවෙල නෙමෙයි අවබෝධයක් නැතුව ස්වෛරීත්ව බැඳුම් කර ඉතරක් මිලියන 12ක් 12 மில்லியன் பிணைமுறியை வெளியிட கைகளை உயர்த்தியவரே தற்போது அனைவரும் தவறு, தான் மாத்திரம் தவறற்றவர் என்று கூறுகின்றார். பொருளியல் விஞ்ஞானம் தொடர்பில் ஒரு எழுத்தேனும் தெரியுமா என கேட்க விரும்புகின்றேன். மெதுமாகே பொத்தட அணுவ மெதுமாகே பொத்தட அணுவ தமாய் அவருடைய புத்தகத்திற்கு அமையவே சுபிட்சத்துக்கான எதிர்கால திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. தற்போது சிக்கலில் சிக்கியுள்ளதல்லவா? நீங்கள் தானே மகா புத்திசாலி. உங்களுடன் பொருளியல் விஞ்ஞானம் தொடர்பில் விவாதத்தை மேற்கொள்ள 7 நாள் விவாதத்திற்கு வருகின்றேன். சிங்களம், ஆங்கிலம் மற்றும் வேண்டுமென்றால் தமிழ் மொழியிலும் விவாதத்திற்கு வர நான் தயார். உங்களுக்கு விருப்பமா? மவு தச மசா குசே தியாகன கிரிதீல ஹதப்பு மகே அம்மகே பாசாவேங். என்னுடைய தாய்மொழியான சிங்களத்தில் 7 நாட்கள் அல்ல, 3 மணி நேரத்திற்கு பொருளியல் விஞ்ஞானம் தொடர்பான விவாதத்திற்கு வருமாறு அழைக்கின்றேன்.
विवाद திரைசேரியால் நிதி வழங்கப்பட்டால் விவசாயிகளிடமிருந்து அரிசி கொள்வனவு செய்யப்படும் என விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனால் எழுப்பப்பட்ட வாய்மூல வினாவிற்கான கேள்வி நேரத்திலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தில் உளுந்து உற்பத்தி பிரதான உற்பத்தியாக இருக்கிறது. ஆனால் உற்பத்தி செய்கின்ற உளுந்தை சந்தைப்படுத்துவதென்பது கடினமாக இருக்கிறது. சந்தைப்படுத்துகின்ற போது பொதுமக்கள் பாவனைக்கு எடுக்கின்ற விலைக்கும் வியாபாரிகள் உளுந்தை சந்தைப்படுத்துகின்ற விலைக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே இந்த இடைத்த தரகர்களினுடைய செயல்பாடு காரணமாக உளுந்தினுடைய விலையை சரியான விலையை விவசாயிகள் வவுனியா மாவட்டத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் நெல் உற்பத்தி காலங்களில் கூட நெல்லினுடைய விலையும் தளம்பலாக இருக்கிறது. ஆகவே இந்த உளுந்தை சந்தைப்படுத்துவதற்குரிய ஒரு நிர்ணய விலையையும் அல்லது கொள்வனவுக்குரிய விலையையும் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் நெல் உற்பத்தியினுடைய பிஎம்பி ஊடாக நெல் கொள்வனவு செய்வதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த சபையின் ஊடாக கேட்டுக்கொள்கிறேன். உளுந்திற்கு நிர்ணய விலையொன்றை வழங்கும் நோக்கிலேயே நாம் அதனை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யாதுள்ளோம். அத்துடன் அதிக அளவில் வவுனியா மாவட்டத்தில் உளுந்து பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகின்றது. வடக்கில் தான் அதிகம் நுகரப்படுகின்றது. இத்தகைய பின்னணியில் அரசாங்கம் இதில் தலையீட்டை மேற்கொள்வது கடினமான விடயமாகும். உணவு விநியோக சபையிடம் கூறி நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று அரிசி கொள்வனவு குறித்த விடயத்தை எடுத்து நோக்கும் போது அது குறித்த அதிகபட்ச உறுதிப்பாட்டை வழங்குவது கடினம். திரைசேரியினால் அரிசி கொள்வனவிற்காக அரிசி விநியோக சபை ஊடாக மேற்கொள்ள இணக்கப்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. அவ்வாறு வழங்கப்பட்டால் நாம் அரிசியை கொள்வனவு செய்வோம். இத்தகைய பின்னணியில் கடன் திட்டத்தின் கீழ் கொள்வனவை மேற்கொள்வது தொடர்பிலான அறிக்கை ஒன்றை நாம் தயாரித்து வருகின்றோம். யாழ்ப்பாணம் நல்லூரில் மாவீரர் வார நினைவேந்தலுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் தென்னிலங்கை நிறுவனம் செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. மாவீரர் வார நினைவேந்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணம் நல்லூரில் தலைவனின் நினைவிடத்திற்கு அருகே தென்னிலங்கை நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் இன்று இரவு விளம்பர நிகழ்வு முன்னெடுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. தலைவனின் நினைவாலயத்திற்கு முன்பாக மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டதுடன் மக்கள் நாளாந்தம் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த அறக்கட்டளை நிறுவனத்தின் விளம்பர வாகனம் பாடல்களை சத்தமாக ஒலிக்கவிட்டதுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. அதனையடுத்து அங்கு சென்ற சிலர் நினைவேந்தல் நடைபெறுவதாகவும் பாடலை சத்தமாக ஒலிக்கவிட வேண்டாம் என கூறிய நிலையில் பாடல் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சிறிது நேரத்தில் அங்கு வந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் மிகவும் சத்தமாக சிங்கள மொழி பாடல்களை ஒலிக்கவிட்டு ஆடியதாக அங்கிருந்தவர்கள் கவலை வெளியிட்டனர். இதன்போது எதிர்ப்பு வலுக்க தனியார் நிறுவனத்தினர் வாகனத்தை அங்கிருந்து நகர்த்தி சென்றுள்ளனர். இந்த தனியார் நிறுவனத்தினர் இன்று முதல் 26 தேதி வரை யாழ்ப்பாணத்தில் நிகழ்ச்சி ஒன்றை மேற்கொண்ட உள்ளதாக அறிய முடிகின்றது. மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள சொத்திக லீலாவை பொதுமன்னிப்பின் கீழ் விடுவிக்க வலியுறுத்தி ஜனாதிபதிக்கான கோரிக்கை கடிதம் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் வழங்கப்பட்டுள்ளது. மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள இரண்டு பிள்ளைகளின் தாயான சேனா சத்திய லீலாவை விடுதலை செய்ய பொது மன்னிப்பை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதிக்கான குறித்த கோரிக்கை கடிதத்தை வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று முற்பகல் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் நேரில் கையளிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் சார்பில் ஆளுநர் செயலக மக்கள் தொடர்பு அதிகாரி குறித்த கோரிக்கை கடிதத்தினை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். குறித்த கோரிக்கை கடிதத்தின் பிரதிகள் வடக்கு கிழக்கை பிணைத்துவப்படுத்தும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மூனா கோமகன் தெரிவித்தார். 2004 ஆண்டு இடம்பெற்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீதான குண்டு தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் முன்பள்ளியின் முன்னாள் ஆசிரியரான சேனா சத்திய லீலா என்பவர் அவசரகால சட்ட விதியின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார்.
14 ஆண்டுகாலம் தமிழ் அரசியல் கைதியாக அவர் வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் ஊடாக விடுவிக்கப்பட்டிருந்த போதும் சட்டம அதிபரால் குறித்த தீர்ப்பை ஆட்சேபித்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதற்கமைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் சேனா சத்யலீலாவுக்கு கடந்த ஜனவரி 23 அன்று மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற தேசிய மாஸ்டர்ஸ் மற்றும் சிரேஷ்ட தடகள போட்டியில் பதக்கங்களை பெற்ற அகிலத்திருநாயகி இன்று பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். 72 வயது சாதனை பெண் அகிலத்திருநாயகி இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். பிலிப்பைன்ஸில் கடந்த வாரம் இடம்பெற்ற தேசிய மாஸ்டர்ஸ் மற்றும் சிரேஷ்ட தடகள போட்டியில் முல்லைத்தீவு முள்ளியவளையைச் சேர்ந்த 72 வயதான அகிலத்திருநாயகி 1500 மீட்டர் ஓட்டப்போட்டி மற்றும் 5000 மீட்டர் விரைவு நடை போட்டி ஆகியவற்றில் 2 தங்கப்பதக்கங்களையும் 800 மீட்டர் ஓட்டப்போட்டியில் 1 வெண்கலப் பதக்கத்தையும் சுவீகரித்துள்ளார். இந்நிலையில் அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டாரவன்னியின் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் அ உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அகிலத்திருநாயகின் சாதனைகள் தொடர்பாக வாழ்த்துறைகள் இடம்பெற்றதுடன் நினைவு சின்னம் மற்றும் பணமுடிப்பு வழங்கியும் பொன்னாடை மாலை அணிவித்தும் அகிலத்திருநாயகி கௌரவிக்கப்பட்டார். குறித்த நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன், பிரதம உள்ளக கணக்காய்வாளர் லிங்கேஸ்வரன், பிரதம கணக்காளர் மா செல்வரட்னம், சமூர்த்தி பணிப்பாளர் முபாரக், மாவட்ட பதில் திட்டமிடல் பணிப்பாளர் க ஜெயபவானி, பதவிநிலை உத்தியோகத்தர்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் சண்முகலிங்கம் என பலர் பங்கேற்றனர். கிளிநொச்சி மத்திய கல்லூரி மற்றும் டிப்போ சந்தையின் பின்புறம் உள்ள வடிகால் துப்புரவு செய்யப்பட்டது. கிளிநொச்சி மத்திய கல்லூரி மற்றும் டிப்போ சந்தையின் பின்புறம் உள்ள வடிகால் தொடக்கம் ரத்தினபுரம் பாலம் வரையான வடிகால்களை துப்புரவு செய்யும் பணி இன்று சிரமதான முறையில் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ரூபவதி கேதீஸ்வரனின் ஆலோசனையின் பேரில் கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் துப்புரவு செய்யப்பட்டது. 55வது பாதுகாப்பு பிரிவு படையினர், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, கரைச்சி பிரதேச சபை, கரைச்சி பிரதேச செயலகம், கிளிநொச்சி தொழிற்சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், ஆனந்தபுரம், ரத்தினபுரம், கிளிநொச்சி நகர மற்றும் கிராம மக்கள் இணைந்து சிரமதான பணியை முன்னெடுத்தனர். வவுனியாவில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் உயிரிழந்தார். வவுனியாவில் பார ஊர்தியுடன் துவிச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். படுகாயமடைந்த முதியவர் சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது வவுனியா நகர பள்ளிவாசலின் முன்பாக இடம்பெற்றுள்ளது. வவுனியா ஏனையின் வீதியிலிருந்து கோவில்குளம் நோக்கி சென்ற பார ஊர்தியுடன் துவிச்சக்கர வண்டி பக்கவாட்டில் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் நெடுங்குளத்தைச் சேர்ந்த 73 வயதான முதியவரே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு போரதீவு பெற்று பிரதேச சபையால் கற்பிணி தாய்மார்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு போரை தீவு பற்று பிரதேச சபையின் ஏற்பாட்டில் மிகவும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கான உலருணவுப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. 2023ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இவ்வுலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. போரை தீவு பற்று பிரதேச சபை செயலாளர் வி கௌரிபாலன் தலைமையில் உலருணவு பொதிகள் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. வெள்ளாவளி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட 43 கிராம உத்தியோகஸ்த பிரிவுகளில் இருந்தும் 372 பேருக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கை ரணவக்கவிற்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கை இடைநிறுத்துமாறு அறிவித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு ராஜகிரிய பிரதேசத்தில் 2016ஆம் ஆண்டு வாகன விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கை ரணவக்கவிற்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கை இடைநிறுத்துமாறு அறிவித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. சம்பிக்கை ரணவக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்றை விசாரிப்பதற்கு அனுமதியளித்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை முடியும் வரை இந்த இடைக்கால உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி நிஷங்க பத்ர கருணாரத்னம் மற்றும் சமத் மொராயஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
தேசிய மக்கள் சக்தியின் தலைவருடன் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் சந்திப்பை நடத்தியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவிற்கும் தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்புக்கும் இடையில் கொழும்பில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வருமான வரி விதிப்பினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, தொழிற்சங்கங்கள் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இது குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக கருத்து வெளியிட்டார். අප රටේ වෘත්තීය වේදිකා කුඩා ප්‍රමාණයක් ඉන්නේ සාමාන්‍යයෙන් ගත්තොත් இந்த தொழிற்சங்க கூட்டமைப்பில் 41 தொழிற்சங்கங்கள் அங்கம் வகிக்கின்றன. அவர்களுடன் நாம் மிக முக்கியமான கலந்துரையாடலில் ஈடுபட்டோம். நாட்டில் தொழில் வல்லுநர்கள் சிறு எண்ணிக்கையிலானோரே உள்ளனர். அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். எனினும் அவர்களின் தொழில்துறை வீழ்ச்சியடையும் அளவிற்கு அரசாங்கத்தினால் பாரிய வரி விதிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அசாதாரண வரி விதிப்புக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிவாரணம் கிடைக்கும் என அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆயினும் அது நடைபெறவில்லை. வைத்தியத்துறை பாரிய நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. பல்கலைக்கழகங்களை நடத்தி செல்ல முடியாத அளவுக்கு பேராசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. வங்கித்துறையை சார்ந்த ஏராளமானோர் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றார்கள். ஆகையால் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் மேலும் பல கலந்துரையாடல்களை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். அயுக்தி சகத்த பதுவல்தயம் சோதனை நமு கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாத இறுதியில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சை பெறுபவர்களை இம்மாத இறுதியில் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் தியாசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை பெறுபவர்களை கணிமயமாக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். புதிய ஏற்றுமதி துறை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டமைப்பதற்கு தற்போதுள்ள ஏற்றுமதி செயற்பாடுகளை வலுவூட்டுவது மாத்திரம் போதுமானதல்ல என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதிய ஏற்றுமதி துறை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற 25வது ஏற்றுமதிக்கான ஜனாதிபதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். அதற்காக புதிய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, இம்முறை வரவு செலவு திட்டமே நாம் கடன் பெற்றுக்கொள்ளாத முதலாவது வரவு செலவு திட்டமாகும். நாம் கடன் பெற்றுக்கொள்ளாமல் நமது செலவுகளை இவ்வாறு நிவர்த்திப்பது அதற்காக வெற்றியை அதிகரிக்க வேண்டும். அதற்காக எம்மை விமர்சித்தாலும் எதிர்காலத்தில் அது பற்றிய புரிதலை பெறும். அத்தோடு நமது ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகும். தொழிற்சாலை துறையினையும் வலுவூட்ட வேண்டும். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் முதல் முறையாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய வலுவூட்டலுக்காக தேசிய வலுவூட்டல் ஆணைக்குழுவை நிறுவ எதிர்பார்த்துள்ளோம். அதேபோல் ஏற்றுமதிக்கு ஒத்துழைப்பு கை கொடுப்பதற்கான பல்வேறு துறைகள் காணப்படுகின்றன. ஆனால் தற்போதுள்ள ஏற்றுமதி துறைகளை மேம்படுத்துவது மாத்திரம் இதற்கு போதுமானதாக இருக்காது. புதிய ஏற்றுமதி துறைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு புதிய முதலீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுராதபுர காலத்திலிருந்து இலங்கை விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகின்றது. முதலில் அரிசி, பின்னர் பலசரக்கு பொருட்கள், குறிப்பாக கருவா, அதைத் தொடர்ந்து தேயிலை, ரப்பர் மற்றும் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் வரை இதை தொடர்ந்தோம். ஆனால் நாம் தொடர்ந்தும் விவசாய பொருட்களின் முக்கிய ஏற்றுமதியாளர்களாக இல்லை. ஆனால் இது நமக்கு பரிசத்தியமான துறை. இலங்கையின் மூலதன தளம் வர்த்தகத்தில் அன்றி விவசாயத்தில் இருந்தே கட்டியணைக்கப்பட்டுள்ளது. அதற்கான திறன் எம்மிடம் உள்ளது. எனவே நாம் அதிலிருந்து விலகி இருக்கக்கூடாது. விவசாயத்திற்கு தேவையான நிலத்தை இப்போது நீங்கள் தேடிக்கொள்ளலாம். மேலும் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பம் இணைக்கப்படுவதால் இளைஞர்கள் அதில் இணைவார்கள் என நம்புகின்றோம். இலங்கையில் விவசாய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவவும் திட்டமிட்டுள்ளோம். தற்போதுள்ள விவசாய ஆராய்ச்சி நிலையங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. நீங்களும் இதற்கு ஆதரவு வழங்கலாம். இந்த செயற்பாடுகளை தொடருமாறு அனைவரையும் அழைக்கின்றோம். இருபத்தைந்தாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது விழா கொழும்பு பண்டார் நகர் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக சேவையாற்றிய ஏற்றுமதியாளர்களை பாராட்டும் வகையில் இலங்கை ஏற்றுமதி சபையினால் வருடாந்தம் குறித்த விருது விழா ஏற்பாடு செய்யப்படுவதோடு 2021, 2022 மற்றும் 2022, 2023 வருடங்களில் இலங்கையில் சிறந்த ஏற்றுமதியாளர்
பாராட்டப்பட்டனர். அனைத்து நிதித்துறைகளையும் உள்ளடக்கி 13 விருதுகளும் உற்பத்தி மற்றும் சேவை துறைகளுக்காக 15 விருதுகளும் 2 பிரதான பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டன. விண்ணப்பதாரர்களின் செயற்திறன் அடிப்படையில் நடுவர்கள் குழுவினால் தீர்மானிக்கப்பட்டமைக்கமைவாக தகுதி பெற்ற பிரிவுகளுக்காக இம்முறை விருது வழங்கப்பட்டமை சிறப்பம்சமாகும். இதன்போது தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியினால் நினைவு சின்னங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம, அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, பதுல குணவர்த்தன, மகிந்த அமரவீர, டக்ளஸ் தேவானந்தா, ஜீவன் தொண்டமான், ராஜாங்க அமைச்சர்களான தாரக பாலசூரிய, கனககேர, தரவிந்த குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சின் செயலாளர் எம் எம் நயமுதீன் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர், பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கலாநிதி கிங்ஸ்லி, பர்னாட் உட்பட வெளிநாட்டு தூதுவர்கள், அரசு அதிகாரிகள், ஏற்றுமதி துறையில் உள்ள வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமுறலை கண்டித்து முல்லைத்தீவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து முல்லைத்தீவு கடற்தொழிலாளர் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய மீனவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர். வடக்கு கடற்பரப்பில் தொடர்ச்சியாக இடம்பெறும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாக தமது தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டனர். இந்த போராட்டத்தில் முல்லைத்தீவு மீனவர்களுடன் யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்களும் பங்கேற்றனர். போராட்டத்தின் நிறைவில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஜனாதிபதி மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ஆகியோருக்கான மகஜர் கையளிக்கப்பட்டது. மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக தாம் அறிந்துள்ளதாகவும் இந்த விடயத்தை உரிய தரப்புகளுக்கு தெரியப்படுத்துவதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். எங்களோட பிரதேசத்துக்குள்ளே வருகின்ற இந்திய இழுவை படகுகள் தடை செய்யப்பட வேணுமென்ற கோரிக்கை பல காலமாக முன்வைத்து வருகின்றோம். இன்னும் அது திருப்திகரமாக நிப்பாட்டப்படவில்லை. நேவிக்காரர் பிடிக்கிறார்கள் தான், பிடிச்சு மறைச்சு வச்சுக்கிறார்கள். ஆனால் இந்திய படகுகளின் வருகையை முற்றுமுழுதாக தடை செய்ய முடியாத நிலைமையில் இருக்க வேண்டும். எங்களோட பிரதேசத்தில் இப்போ வர்ற சீசனுக்கெல்லாம் நிறைய வருமானம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அதே அதை அள்ளி கொண்டு போகிறதுக்கான வருகிறார்கள். இந்திய இழுவை படகுன்றது உள்ளுக்கு வந்து எங்களோட கரையில் வந்து எங்களோட வளத்தை அழிக்கிறதுன்றது முழுமையான பாதிப்பு, எங்களோட வாழ்வாதாரத்துக்கு முற்றுமுழுதான பாதிப்பு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இங்கே வரக்கூடாதுன்றது எங்களோட நோக்கம். வடபகுதியில் இருக்கின்ற வடபகுதியில் நாங்கள் தெரிவு செய்து அனுப்பிய அனைத்து தமிழ் எம்பிக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பிரச்சனை என்றால், எங்களோட வடபகுதி தமிழ் கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாரியம் கொண்டு எங்களோட எம்பிக்கள் எல்லாருமாக சேர்ந்து நீங்கள் போய் அங்கே தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடையோ மத்திய அரசாங்கத்தோடையோ கதைச்சு இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுத்து தரணும் என்றதைத்தான் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். பலமுறை நாங்கள் அழுத்தங்கள் கொடுத்தும் இந்தியாவுடனும் கோரிக்கைகளை நாங்கள் வைத்து கூட எங்கட கடலில் தான் அந்த இனத்தை அழிக்கிறதுக்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கும் மீனவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக எடுக்கிறது, எமது கடலில் வந்து எங்கட வாழ்வாரத்தை நீங்கள் சாக்குள்ளாமல் பொக்கல் கொடி பொக்கல் கொடி என்று பொய்யை சொல்லி கொண்டிருக்காமல் தயவு செய்து அங்கிருக்கும் முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்கள் எல்லை தாண்டி வரும்போது இங்கே கோரிக்கை வைக்கிறீர்கள், அந்த படகுகளை நாங்கள் அரசு சத்துவோம் என்று. ஆனால் இதுவரைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் நடக்கவில்லை. வடமாகாணத்தில் உள்ள கிழக்கு மாகாணத்தில் உள்ள மீனவருக்குரிய இனி வேறு ஆண்டுக்குரிய பட்ஜெட்டுகளை பற்றி எதுவருமே ஒன்றுமே கதைக்கினே இல்லை. எங்களுக்கு அது வேணும், தங்களுக்கு இது வேணும் என்று கதைச்சு கொண்டு எங்களோட மீனவற்ற பிரச்சனையை பற்றியோ மீனவருக்கு பட்ஜெட் ஒதுக்குறதை பற்றியோ எதுவுமே கதைக்கல. மீனவருக்குரிய பட்ஜெட்டுகளையோ மீனவருக்குரிய கஷ்டங்களை பற்றியோ எவருமே கதைக்கினே இல்லை. யாழ்ப்பாணம் தள்ளிப்பிள்ளை மகாஜன கல்லூரிக்கு கடத்தொழில் அமைச்சர் ஒன்று விஜயம் செய்தார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பிள்ளை மகாஜன கல்லூரிக்கு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று காலை விஜயம் செய்திருந்தார். இதன்போது தெல்லிப்பிள்ளை மகாஜன கல்லூரி மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்களுடன் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. தெல்லிப்பிள்ளை மகாஜன கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் விடுத்த அழைப்பை தொடர்ந்து அவர் பாடசாலைக்கு விஜயம் செய்துள்ளார். தெல்லிப்பிள்ளை மகாஜன கல்லூரியில் 2 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை இடமாற்ற வேண்டாம் என கல்லூரி மாணவர்களின் பெற்றோர், பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் வலியுறுத்தி வரும் நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் இந்த விஜயத்தின் போது கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பெற்று பிரதேச செயலகத்தில் வாசிப்போம் அனுபவிப்போம் எனும் துணிப்பொருளில் நூல் விபரண வேலை திட்டம் இடம்பெற்றது. கலாசார அலுவல்கள் திணைக்களமும் மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச செயலகமும் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்த வாசிப்போம் அனுபவிப்போம் எனும் துணைப்பொருளில் அமைந்த நூல் விபரண வேலைத்திட்டம் இன்று இடம்பெற்றது.
பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச செயலாளர் சிவப்பிரிய விஸ்வரத்னம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் அனைவரும் தாங்கள் வாசித்த புத்தகத்தை பற்றி கருத்தாடலை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்வில் பிரதேச எழுத்தாளர்களான சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரவீந்திரன், எழுத்தாளரும் அதிபருமான நாகேந்திரன், இளம் எழுத்தாளர் ஆசிரியர் பான அனோஜா ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். பிரதேச செயலக கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களான ராஜதிலகன் மற்றும் பக்த கௌரி மயூரவதனன் ஆகியோர் இணைந்து இந்நிகழ்வினை ஒருங்கிணைப்பு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பொன்னாலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பொன்னாலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபர் இன்று பிற்பகல் 1:30 கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடி படையினரும் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கை மூலம் அனலிதியை சேர்ந்த பொன்னாலை தெற்கில் திருமணம் செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 500,000 ரூபாய் பெறுமதியான கஞ்சா பொதிகளும் விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அம்பாறை சாய்ந்தமருது போலீசாரால் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட மாடுகள் மீட்கப்பட்டன. அம்பாறை சாய்ந்தமருது போலீசாரால் சிறிய ரக கனரக வாகனத்தில் அனுமதி பத்திரமின்றி கொண்டு செல்லப்பட்ட மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன. மாவடிப்பள்ளியிலிருந்து ஒளிவோரியன் கிராமத்தின் ஊடாக மாடுகள் கடத்தப்பட்ட வேளை சாய்ந்தமருது போலீசார் மாடுகளை மீட்டுள்ளனர். அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றி சென்ற சாரதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற கன்னி அமர்வு இன்று கல்லூரியின் சோமசுந்தர புலவர் அரங்கில் இடம்பெற்றது. விருந்தினர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதுடன் தொடர்ந்து பாடசாலை கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விருந்தினர்கள் மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. சபாநாயகர் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டார். சபை முதல்வர் சூரியகாந்தன் சௌமியா அமர்வை ஆரம்பித்து வைத்தார். பிரதமர் அருணானந்தராஜா கண்ணதாசனின் உரை இடம்பெற்றதுடன் அமைச்சர்கள் தங்களது பிரேரணைகளை முன்வைத்தனர். ஆசிரியர் கானா ரஞ்சித் ஏற்பாட்டில் கல்லூரி முதல்வர் லங்கா பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக சமூக விஞ்ஞான பிரதிக்கல்வி பணிப்பாளர் திருமதி விக்டர் ஜெயக்குமார் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக திருமதி அருணாச்சலம் சிதம்பரநாதன், கௌரவ விருந்தினராக அருளானந்தராஜா குகதாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இன்றைய அமர்வை தொடர்ந்து அடுத்த பாராளுமன்ற அமர்வானது எதிர்வரும் 4 இடம்பெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.